ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் தான். ஆல்ரெடி ரிவிஷன் 1 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிவிஷன்ஸ் 2 பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது ஃபெப்ரவரி 1. 10th பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி 7th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ஓகேவா? 10th, 11th, 12th பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ப்ராக்டிக்கல் எப்போ வரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ரெக்கார்ட்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த இதை பாருங்கள், இந்த ஆர்டரை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுராமவர்மா அவங்க தான் அரசு தேர்வுகள் இயக்குனர், ஓகேவா? அவர் தான் வந்து இந்த லெட்டரை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து அனுப்பியிருக்காங்க. எல்லா நியூஸ்லேயும் எந்த டேட்டில் வந்திருக்குன்னு பாருங்கள், 31/2023 இன்றைக்கி தான் இந்த லெட்டர் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து சென்ட் ஆயிருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் செய்முறை தேர்வு, அதாவது கவர்மெண்ட், அதாவது இதை ரீட் பண்ணி பாருங்கள், ஏற்கனவே மார்ச், ஏப்ரல், 2023, அதாவது 2023 ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர், அதாவது இந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பொது தேர்வு எழுதுறவங்க முன்னாடி, அதாவது பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பாக நமக்கு ப்ராக்டிக்கல் வரும். இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் 7th ஸ்டார்ட் ஆகிட்டு 10th எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பொது தேர்வு வந்து பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் வந்து 1 மார்ச் 1st ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, சரியா? கண்டிப்பாக அதாவது 7th to 10th வரைக்கும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 9 அதாவது மார்ச் 1ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த செய்தி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கேலண்டர்லேயோ, அதாவது தொலைக்காட்சி, டிவி, வானொலி காட்சிகள் மூலமாக கண்டிப்பாக இது வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.